ஃபில்மி ஃபோக்கஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2001 இயக்குனர் பாலா இயக்கத்தில் வெளியிடப்படும் நந்தா. இந்த படம் நடிகர் சூர்யாவுடைய திரை வாழ்க்கையை மாற்றிய ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப வருஷமா கோலிவுட்ல வெற்றிக்கு போராடிக்கிட்டு இருந்த நடிகர் சூர்யாவுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்த படம் நந்தா. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசை அமைச்சிருந்தாரு. படத்துல இருந்த எல்லா பாட்டுமே நல்ல வரவேற்பு பெற்றது. நந்தா படத்துல நடிகை லைலா சூர்யாவுக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. கருணாஸ் இந்த படத்துல காமெடி நடிகனா அறிமுகமானாரு. அவரோட லுடுக்கு பாண்டி கதாபாத்திரம் ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றது. அது மட்டும் இல்லாம நகைச்சுவை காட்சிகள் இன்றளவும் ரசிக்கும்படியா இருக்கு. நடிகர் சூர்யாவுக்கு தாயா நடிகை ராஜஸ்ரீ நடிச்சிருந்தாங்க. அவங்களோட நடிப்பும் ரொம்பவே சிறப்பா இருந்தது. இந்த நிலையில நந்தா படத்துல மிக முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு நடிகர் ராஜ்கிரண். அந்த கதாபாத்திரத்தோட பெயர் பெரியவர். இந்த கதாபாத்திரத்துல நடிக்க வைக்க முதல்ல நடிகர் சிவாஜி கணேசனை தான் இயக்குனர் பாலா ட்ரை பண்ணாரா. ஆனா அப்போ தனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் அதுல நடிக்க மறுத்துட்டாரா. அதுக்கப்புறம் தான் ராஜ்கிரண் அந்த கதாபாத்திரத்துல நடிச்சாரா. அந்த கதாபாத்திரமும் நல்ல வரவேற்பு பெற்றிருந்த ரசிகர்கள் மத்தியில. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபில்மி ஃபோக்கஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.